பயிற்சி ஏழு புள்ளி நாலு அஞ்சாசம் பாருங்கள் சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது அதன் ஆரம் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் இதோட ஒரு டீட்டெயில் முடியுது நீங்கள் இந்தாண்டிருக்கிறத கணக்கு பண்ணா இருந்தீங்க புள்ளி வச்சுருக்க பாருங்கள் ஓகேவா அதாவது மேல்நிலை நீர் தொட்டி மேல்நிலை நீர் தொட்டி என்ன பண்ணுது உருளை வடிவில் உள்ளதா இதன் ஆரம் வந்து அறுபது சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்தா தான் அதில் பாதி எடுக்கணும் ஆரமே கொடுத்துட்டாங்க ஆரம் வந்து அறுபது சென்டிமீட்டர் உயரம் வந்து நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேவா அடுத்தது ரெண்டு மீட்டர் பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் பெருக்கல் ஒரு மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்சவக கனச்சவக கீழ்நிலை நீர்த்தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு கனச்சவக நீர்த்தொட்டியா ஓகே இந்த நீர் தொட்டி இருக்கு இதுக்கு வேல்யூ பாருங்கள் ரெண்டு மீட்டர் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் ஒரு மீட்டரா இது எப்படி எடுக்கணும்னா பி இன்ட்டு ஹச்சு ஓகேவா பி இன்ட்டு ஹச்சு எல்லுக்கு வந்து ரெண்டு மீட்டர் லென்த் வந்து ரெண்டு மீட்ரு பிரத் வந்து எத்தனை மீட்ரு ஒன்று புள்ளி அஞ்சு ஹச்சுனா ஹைட்டா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஓகேவா அந்த கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது தொடக்கத்தில் கீழ்நிலை தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதை கருதுக மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் அளவை காணுங்க என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டுக்கு மேலே உருளை வடிவ தொட்டி அதாவது சிண்டெக்ஸ் டேங்க் கூட ஞாபகம் வச்சுங்க உருளை வடிவ தொட்டி இருக்குது கீழே வந்து கனச்சவக தொட்டி ஓகேவா இது வந்து நிலத்தடி நீர்மட்ட தொட்டின்னு கூட வச்சுங்க இப்போ இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இருந்தே இதில் இருந்து இதுக்கு ஃபுல் பண்ணுறாங்க ஓகேவா கீழே இருந்தே இந்த தொட்டியிலேருந்து இந்த டேங்க்கு தண்ணி ஃபுல் பண்ணிடுறாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ மீதி இந்த தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்கும் தான் கொஸ்டின்னு இப்போ என்ன பண்ணணும்னா தொட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கணும் கனச்சவகத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும் இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் ஏன் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கன அளவு கண்டுபிடிச்சா தான் சென்டிமீட்டர் க்யூப் வரும் ஓகேவா கன சென்டிமீட்டர் அப்படின்னு நடக்கும்போதீங்களா கன சென்டிமீட்டர் ஆயிரம் கன சென்டிமீட்டர் ஆயிரம் கன சென்டிமீட்டருங்கிறது ஒரு லிட்டர் தண்ணியை குறிக்கும் ஓகேவா ஆனால் இதில் சென்டிமீட்டரில் இருக்குது இதில் மீட்ரு இருக்குது நம்ம இதையும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும் இல்லை நான் மீட்டர்லேயே இதை மீட்டருக்கு மாற்றி போடுறேன் அப்படின்னா மீட்டரில் வந்தால் எப்படின்னா இப்போ ஆயிரம் சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு லிட்டரா ஆயிரம் சென்டிமீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டருங்கிறது ஒரு மீட்டரா அப்போ ஆயிரம் சென்டிமீட்டருங்கிறது பத்து மீட்டர் மீட்டரில் கணக்கு பண்ணிங்கன்னா பத்து மீட்டருங்கிறது ஒரு லிட்டரா குறிக்கும் அதாவது மீட்டர் க்யூபு கன அழகு கன அளவில் கண்டுபிடிக்கிறப்ப மீட்டர் க்யூப் வரும் இது சென்டிமீட்டர் க்யூப்பு ஆயிரம் சென்டிமீட்டர் ஒரு லிட்டர்னா மீட்டரில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பத்து மீட்ரு ஒரு லிட்ரு ஓகேவா நாம் சென்டிமீட்டருக்கே மாற்றிக்கலாம் இதையும் என்னென்னா இப்போ ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும் இதனுடைய கன அளவு இதனுடைய கன அளவு கன அளவு கண்டுபிடிச்சாவே இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதில் எவ்வளோ தண்ணி வரும்னு கண்டுபிடிச்சிடலாம் கீழ்நிலை நீர்த்தொட்டியின் கன அளவு எல்ன்ட்டு பி எல்ட்டு இன்ட்டு ஹச்சா எல்லோட வேல்யூன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூலாம் எழுதிக்கலாம் எல் ஈக்குவல் டு ரெண்டு மீட்டர்னால் இரநூறு சென்டிமீட்டர் எல்லாமே நான் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன் பிங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சுனா நூற்றி ஐம்பதா ரெண்டு மீட்டர்னால் இரநூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருங்கிறதே நூறு சென்டிமீட்டரை குறிக்கும் ஒன்று புள்ளி அஞ்சுனா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரை குறிக்குமா நூறு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஓகேவா அப்போ இரநூறு பெருக்கல் நூற்றி ஐம்பது பெருக்கல் நூறா இதை மூணையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும் ஃபஸ்ட்டு இப்படி பெருக்குங்க ஓர் பதினஞ்சு பதினஞ்சு ஓகேவா ரெண்டு பதினஞ்சு முப்பது இந்த ரெண்டு பதினஞ்சு இந்த ஒன்று மூணையும் ரெண்டு பேருக்கு பதினஞ்சு முப்பது முப்பதையும் ஒன்றையும் இருக்குன்னா அதே வேல்யூ தான் அதனால முப்பதே போடலாம் இப்போ மீதி இருக்கிற ஜீரோ எல்லாமே எடுத்து எழுதுங்க இதில் ரெண்டு ஜீரோவா இதில் ஒரு ஜீரோவா இதில் ரெண்டு ஜீரோ சென்டிமீட்டர் கியூபு கன அழகுகள் ஃபார்முலா இருந்தப்ப இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க மேல்நிலை உருளை வடிவ தொட்டிக்கு உருளையின் கன அளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அலகுகள் பையோட வேல்யூ தெரியும் ஆரோட வேல்யூ என்னது அறுபது சென்டிமீட்டர் ஆரோட வேல்யூ அறுபது சென்டிமீட்டர் ஹச்சோட வேல்யூ நூற்றி சென்டிமீட்டர் இப்போ இதில் அப்ளை பண்ணால் இருபத்ரெண்டு பை ஏழு அறுபது அறுபது ஸ்கொயர் வந்ததுனால ஹச்சோட வேல்யூ நூற்றி அஞ்சு இந்த ஏழையும் நூற்றி அஞ்சுங்க சொல்லிங்கன்னா பதினஞ்சு தடவை மீதி வேல்யூலாம் பெருங்க இருபத்தி ரெண்டு பெருக்கள் அறுபது பெருக்கள் அறுபது பெருக்கள் பதினஞ்சு இது எல்லாத்தையும் பெருக்கினிங்கன்னா நமக்கு வேறு வேல்யூ பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டாயிரம் சென்டிமீட்டர் கியூபு ஓகேவா உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் ஆயிரம் சென்டிமீட்டர் கியூபுங்கிறது ஒரு லிட்டரு அப்போ இது ஆயிரத்தால் வகுத்தரலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கீழே இருக்கிற தொட்டியா இதில் இருந்து தான் மேலே உருளை வடிவ தொட்டிக்கு தண்ணி போகுது இதில் எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னா முப்பது லட்சம் சென்டி சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு தண்ணி இருக்குது இதில் பதினோ பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் தண்ணி எண்பத்தி எட்டாயிரம் சென்டிமீட்டர் க்யூப் தண்ணி மேலே போயிருக்கு ஓகேவா அப்போ இதில் இருந்து இதை போயிருக்கு அப்படின்னா இதில் இருந்து இதை கழிக்கணுமா முப்பது லட்சத்துலேருந்து பதினோரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தை கழிக்கணுமா ஓகேவா கீழ்நிலை கன கனச்செவ்வக வடிவ தொட்டியில் உள்ள நீரின் கன அளவு நீங்கள் மீதமுள்ள அப்படின்னு கூட புரிஞ்சுங்க இப்போ மீதமுள்ள நீரின் கன அளவு அப்போ இருந்து இதை கழிக்கணும் ஏன்னா கீழே இருக்கிற தொட்டியிலேருந்து தான் மேலே இருக்கிற தொட்டிக்கு தண்ணி போணுச்சு கீழே இருந்த தொட்டியோட தண்ணி சாரி கீழே இருக்கிற தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு முப்பது லட்சம் மைனஸ் பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் முப்பது லட்சத்துலருந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது பதினெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சென்டிமீட்டர் க்யூபா இத நம்ம சென்டிமீட்டர் க்யூப்பில் சொல்றதை விட லிட்டர்ல சொல்லணும் டிவைட் பண்ணிருங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு லிட்டர் தண்ணி ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு லிட்டர் தண்ணி இந்த கனச்சவக வடிவ தொட்டியில் மீதம் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இதில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குன்ட்டான் இதனுடைய கன அளவு முப்பது லட்சம் சென்டிமீட்டர் க்யூப்பு இதில் எத்தனை லிட்டருன்னு கணக்கு பண்ணிங்கன்னா மூணு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்று பத்து நூறாயிரம் மூவாயிரம் லிட்டர் தண்ணி இதில் இருக்கு ஓகேவா மேலே தண்ணி போகுது எத்தனை லிட்டர் தண்ணி போகுதுன்னா இதில் மூணு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா புரியும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு லிட்டர் தண்ணி போயிடுச்சு அதாவது மூவாயிரம் லிட்டரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு லிட்டர் தண்ணி போயிருச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு லிட்டர் தண்ணி மீதி இருக்குன்னு அர்த்தம் இதுதான் இதோட கான்செப்டு இதை நல்லா புரிஞ்சுங்க இது வந்து சென்டிமீட்டரில் இருக்கும் இது வந்து மீட்டரில் கொடுத்துருப்பான் நீங்கள் மீட்டரில் போட்டு இதை சென்டிமீட்டரில் போட்டு கணக்கு போடவே கூடாது ஒன்று இதையும் மீட்டருக்கு மாற்றணும் இல்லைன்னா இதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றணும் ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கணும் அல்லது ரெண்டுமே மீட்டரில் இருக்கணும் அந்த மாதிரி மாற்றிக்கங்க ஒரே மாதிரி மாற்றிட்டு சம் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரெண்டையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றினதுனால ஆயிரத்தால் டிவைட் பண்ணேன் ஓகேவா அதே நீங்கள் மீட்டருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாலில் டிவைட் பண்ணணும் ஏன்னா ஆயிரம் சென்டிமீட்டர் ஒரு லிட்டருங்கிறப்ப ஆயிரம் சென்டிமீட்டருங்கிறது பத்து மீட்டரை குறிக்குமா பத்து மீட்டருங்கிறது ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டரு அப்போ பத்து மீட்டருங்கிறது ஆயிரம் சென்டிமீட்டரு இது சென்டிமீட்டரில் இருக்கும்போது ஆயிரத்தால் டிவைட் பண்ணும் மீட்டரில் சப்போஸ் சம் போட்டிங்கன்னா இதையும் நீங்கள் மீட்டருக்கு மாற்றிட்டு எல்லாமே மீட்டரில் போட்டு மீட்டர் க்யூப்னு போட்டிங்கன்னா மீட்டரில் இருக்கும்போது நமக்கு வர ஆன்சரை பத்தாலில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதே தான் வரும் ஏன்னா இது வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றினதுனால தான் உங்களுக்கு பதினோரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வருது ஓகேவா அதே நீங்கள் மீட்டரில் வச்சு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மே சின்னதாக தான் வந்திருக்கும்